Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. Veranda Race. Banking மற்றும் government தேர்வுகளுக்கான online மற்றும் offline பயிற்சி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. பன்றியால் எழுந்த தஞ்சை பெரிய கோயில் வரலாற்றில் நடந்த அதிசயம். நம் பாரதத்துக்கே பெருமை சேர்க்கும் கோயில் என்றால் அது தஞ்சாவூர் பெரிய கோவில்தான். அந்த கோவில் எழ ஒரு பன்றி காரணமாக இருந்திருக்கிறது என்ற விசேஷ தகவல் தெரியுமா? அதை பற்றி பார்ப்போம். பெண் தெய்வங்களில் நம்மை கவர்பவள் வாராகி. வராகம் என்றால் பன்றி. தசவதாரங்களில் ஒன்று வராகம். பூமி தாயை இரண்யாட்சன் என்ற அரசன் கடத்தி சென்று பாதாளத்தில் வைத்தபோது திருமால் வராக அவதாரம் எடுத்து அவளை மீட்டார். அவரது பெண் சக்தியை வாராகி என்பர். மற்றொரு வரலாற்றின்படி இரத்த பீஜன் என்று அசுரனை கொல்ல பார்வதி தேவி துர்க்கையாக மாறி தன் சக்திகளை ஏழாக பிரித்தாள். அவர்கள் சப்த கன்னிகள் எனப்பட்டனர். சப்தம் என்றால் ஏழு. இவர்களில் ஒருத்தி வராகி. ஒருவேளை இரத்த பீஜன் பூமிக்கு அடியில் சென்று மறைவான் என்றால் அவனை அங்கு சென்று கண்டுபிடிக்க பொருத்தி வேண்டும். அதனால்தான் வாராகியை உருவாக்கினாள் அம்பாள். வராகம் பூமியை குடையும் ஆற்றல் உடையது. இந்த சக்தியை தங்கள் குல தெய்வமாகவே கருதினர் சோழ மன்னர்கள். போர்களுக்கு செல்லும் போது வெற்றி வேண்டி வாராகியை வணங்கி சென்றனர். அதிலும் தஞ்சாவூர் பெரிய கோவிலை எழுப்பிய ராஜராஜ சோழன் வாராகியின் தீவிர பக்தனாக இருக்கின்றார். பொதுவாக சிவாலயங்களுக்குள் நுழைந்தால் விநாயகர் வணக்கமே முதன்மையானதாக இருக்கும். தஞ்சை கோவிலிலோ நம் கண்ணில் முதலில் படுவது வாராகி சன்னதிதான். அந்த அளவுக்கு ராஜராஜ சோழன் வாராகி வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் தந்துள்ளார். வாராகியை வணங்கியதால்தான் இப்படி ஒரு அரிய கலை பொக்கிஷத்தை ராஜராஜனால் பாரத மண்ணுக்கு தர முடிந்தது போல். அது மட்டுமல்ல, ஆச்சரியமூட்டும் தகவல் ஒன்று செவிவழி செய்தி தருகிறது. பெரிய கோயிலை கட்ட திட்டம் திட்டிவிட்டார் ராஜராஜ சோழன். ஆனால் எந்த இடத்தில் கட்டுவது என அவருக்கு ஏக குழப்பங்கள். அப்போது பன்றி ஒன்று அவர் முகம் வந்து ஓட ஆரம்பித்தது. வாராகி பக்தரான மன்னன் அதை அம்பிகையாகவே கருதி பின்தொடர்ந்தார். அந்த பன்றி ஓர் இடத்தில் வந்து நின்று மறைந்து விட்டது. வாராகியே தனக்கு இடம் காட்டி கொடுத்ததாக கருதிய மன்னன் அங்கேயே கோயில் கட்டத் துவங்கினார். பன்றி நின்ற இடத்தில் வாராகிக்கு பிரம்மாண்டமான சிலை எழுப்பி சன்னதியும் அமைத்தார். தஞ்சாவூர் பெரிய கோயிலை ஒரு அதிசயம்தான். அதிசயத்திற்குள் இப்படி ஒரு விசேஷம் புதைந்து கிடைப்பது ஆச்சரியம்தானே?